வணக்கம் மகளிர் நிலநடுக்கத்தில் இருந்து தப்பித்து அடுத்தாபத்தில் தற்போது துருக்கி மக்கள் சிக்கியிருக்கிறார்கள் நிலநடுக்கத்தால் துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட பலி எண்ணிக்கையானது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்தை நெருங்கியுள்ளது இந்நிலையில்தான் நிவாரணப் பொருட்கள் கிடைப்பதில் தாமரம் ஏற்பட்டுள்ளதால் உயிர் தப்பியவர்கள் போதிய உணவு குடிநீர் இல்லாமலும் பொது இடங்களில் கடும் குளிரில் நடுங்கி வருகிறார்கள் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்த பகுதியிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போலட் என்ற கிராமத்தில் அனைத்து வீடுகளுமே இடிந்து விழுந்தன ஆனால் அந்த பகுதியில் வீடுகளை இழந்தவர்கள் வசிப்பதற்கு டென்ட் போன்ற எந்த வசதியும் கொடுக்கப்படவில்லை இதனால் குளிரில் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள் துருக்கியின் பல பகுதிகளிலும் அதுபோன்ற நிலைமைதான் உள்ளது பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடிந்த நிலையில் இனி யாரும் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை எனவும் கூறப்படுகிறது நிலநடுக்கத்திலிருந்து உயிர் தப்பியவர்களை இந்த கடுமையான குளிரிலிருந்து கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்